ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். புயல் வேகத்துல வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மக்களுக்காக களமிறங்கியிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு செயல்பட்டு வருது. மக்களின் தேவைகளை அறிந்து சரியான நேரத்துல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. வங்கக்கடல்ல உருவான நிவர் புயல் காரணமா கடலூர் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுவா புயல் பகுதியில் கரையை கடந்தா கூரை மற்றும் ஓட்டு வீடுகள் பெருமளவுல சேதமடையும். ஆனா இந்த முறை தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமா பெருமளவிலான சேதாரம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இதுக்காக பொதுமக்கள் பலரும் முதல்வர் பழனிசாமி நடவடிக்கைகளை பாராட்டிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த வாரம் முதல்வர் கடலூர் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேர்ல பார்வையிட்டு இருந்தாங்க. வேட்டியை மடிச்சு கொண்டு களத்துல இறங்கி மக்களுடன் மக்களாக அவர்களின் தேவைகளை கேட்டறிஞ்சாங்க. வயதான முதியவர்களிடம் சிரம் தாழ்த்தி முகாம்ல எப்படி பார்த்து கொள்கிறார்கள், உங்களுக்கு உணவு மருந்து போன்றவை எல்லாம் கிடைத்ததான நலம் விசாரித்தாங்க. இந்த நிலையில இப்ப மறுபடியும் கடலூருக்கு நாளை விசிட் அடிக்கிறாரு தமிழக முதல்வர். பாதிக்கப்பட்ட பகுதிகள் இப்போ எப்படி உள்ளன, அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன செய்யலாம் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அலுவலர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். புயல் வேகத்துல முதல்வர் பழனிசாமி அவர்கள் வேட்டையை மடித்து கட்டி கொண்டு களத்தில் இறங்கி வேலை பார்த்து வருவது மக்கள் மத்தியில அவருக்கு பாராட்ட பெற்று வருது. மணி கால செப்பல போட்டுருக்கா நான்